வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் பிரமாதமான சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் ரெடியா இருக்காங்க. உங்களுக்கும் என்னென்ன ரெசிபிஸ்ல டவுட் இருக்கோ கண்டிப்பா நம்ம ஷோக்கு கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். சோ இன்னைக்கு வந்து கிளைமேட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு நிழலெல்லாம் பாக்குற முடியும். வெயில இருந்தாதான் நிழல் பார்க்க முடியல. அதாவது ஒரு மாதிரி மந்தமா இருக்கா, அதை சொல்லி குறிஞ்சி நிலப்பகுதிகளை பத்தி பாத்துட்டு வரோம். சோ அதனால குறிஞ்சி நிலப்பகுதிகளில் வந்து ரசம் வந்து ஒரு உணவின் அங்கமாவே இருந்திருக்கு. புளி காய்ச்சல் சொல்லிட்டு ஒரு உணவு இருந்திருக்கு. சோ அது எப்படி, அது வந்து தாளிக்கு கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து புளிக்காய்ச்சல வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இன்றைக்கி அது தாளிக்காத ரசம் நிறைய ஹோட்டலில் உணவகங்கள் எல்லாம் கிடைக்குது. ஸோ அதை வந்து வீட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு லெமன் சைஸ் உள்ளது, 2 லெமன் சைஸ் உள்ள புளி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியில் வந்து அதை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு புளியை வந்து நல்லா கரைச்சி திக்கான பால், அதாவது தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இடித்த பூண்டை கொஞ்சம் இடிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லி இருக்கு இல்லையா, குண்டு மல்லி. ஸோ குண்டு மல்லி, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, இதை லைட்டாக போட்டு கடாயில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை இடித்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதாவது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பவுடர் மாதிரி இல்லாமல் கரகரன்னு அரைச்சி கூட எடுத்துக்கலாம், இல்லை இடித்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். மல்லி தண்டு வந்து கொஞ்சோண்டு இடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, புளி இருக்கு இல்லையா, புளியை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு இந்த தாலி, இந்த நான் சொன்னேன் இல்லையா பவுடர்ஸு, ஸோ அது பூண்டு எல்லாம் இடித்த பூண்டு எல்லாத்தையுமே நல்லா போட்டு கலவையாக கலைச்சி ஒரு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் அன் அவர் கழித்து நல்லா கரைச்சி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி எல்லாமே ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும், எக்ஸ்ட்ராக்டு ஃப்ளேவர் எல்லாமே இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல ட்ரிங்க்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் சாதத்துக்கு போட்டு சாப்பிடவும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ஓகே, சூப்பரான ஒரு ரசம் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு வித்தியாசமான ரசம் சொல்லியிருக்காரு ஷெஃப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வெண்பொங்கல் அண்ட் சக்கரை பொங்கல் இது ரெசிபி சொல்லணும் செஃப். அதுல நான் டவுட்ஸ் நான் செஃப் கிட்ட கேக்குறேன். பேசுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப். எனக்கு இப்ப வெண்பொங்கல் வந்து குருணையில பண்ணாதான் நல்லா இருக்குங்கிறாங்க, அப்படியா? இல்ல நம்ம சாப்பாட்டு ரைஸ்ல பண்ணலாமா, இல்ல மாவு அரிசியில பண்ணா நல்லா குறைவா வருங்கிறாங்க, பட் அது ஸ்டிக்கி ஆகுது. சோ ரொம்ப தண்ணி வச்சா ஸ்டிக்கி ஆயிடுது. எனக்கு இந்த ஆஞ்சநேயர் கோயில் வெண்பொங்கல் மாதிரி இருக்கணும், பிளஸ் சக்கரை பொங்கலும் பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றோம், நம்ம பொங்கல் அன்னைக்கு பண்ணிடுறோம் இதுல பானையில, பட் எனக்கு பிரஷர் குக்கர்ல சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுவோம், எனக்கு மெயினா வெண்பொங்கல் நல்ல டெக்ஸ்டர் வர மாதிரி சொல்லுங்க. சரி, நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க ரைஸ் வெரைட்டி கேட்டீங்க இல்லையா, ரைஸ் வெரைட்டியில வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி வெண்பொங்கலுக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கும். ஸோ பச்சரிசியை ப்ரிஃபர் பண்ணி நீங்க வெண்பொங்கல் வச்சீங்கன்னா, பச்சரிசி எவ்வளோ வைக்கிறீங்க, ஒரு கிளாஸ்க்கு வைக்கிறீங்கன்னா அதுல வந்து கால்வாசி அளவுக்கு வந்து தோரம்பருப்பு, ஸோ அதை போட்டுட்டு ஈக்குவல் ரே, அதாவது கால்வாசி போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு மில்க் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு 2-3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுங்க. தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ணி நல்லா கொலையாக நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, சாரி பொடியாக நறுக்கின இஞ்சி அண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் மட்டும் தாளிப்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம், காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணுன்றவங்க.
இல்லை மைல்டான காரம் ஓகே அப்படின்றவங்க இஞ்சி மட்டுமே போதுமானது. ஸோ இதை மட்டும் போட்டுட்டு நல்லா ஒரு நெய்யில் போட்டு நல்லா தாளிப்பு போட்டுட்டு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். சால்ட்டு பெருங்காய பவுடர் போட்டு சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வெண்பொங்கல் வந்து குக்கரில் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, பச்சரிசி ப்ளஸ் வந்துட்டு கால் கிளாஸ் அளவுக்கு தோரம் பாசிப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க. கால் கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துங்க. 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம், வெல்லத்தோட லைக் வெல்லத்தை வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு பவுடராக இடித்து எடுத்து வச்சுங்க. அந்த வெள்ளத்தை வந்து பாகு மாதிரி கரைச்சி நல்ல காய்ச்சியும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நார்மலாக ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியோட அளவு வந்து 2 மடங்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேயே குக் ஆகி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வந்து மேஷ் ஆகிடும். ஸோ மேஷ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன தாளிப்பு, அந்த தாளிப்பில் நெய்யில் கொஞ்சம் நோண்டு வந்து ட்ரை கிரேப்ஸு, முந்திரி, ஏலக்காய் பொடி இதை மட்டும் போட்டு லைட்டாக தாளி போட்டு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஜமுனா மேடம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? பிரியாணி பண்றேன்ல மேடம். ஆமாங்கம்மா. அது வந்து ஹார்ட் ஆயிட்டு யாராவது வந்து உடச்சிட்டு செய்வாங்க. அது வந்து இப்படி சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி நம்ம வருஷம்லாம் சாஃப்டா இருக்கு. சரிங்க. பிரியாணியில போட்டு வதக்கும் போது அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாம எப்படி செய்யறது வராம? கண்டிப்பாம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா. சரி, ரெண்டு காரணம் வந்துட்டு சொல்றேன், அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. பிரியாணி பண்ணும்போது 1 வந்து இறால் பிரியாணி பண்ணும்போது பெரிய சைஸ் ப்ரான் வந்து வாங்கக்கூடாது. நம்ம முக்கியமான விஷயம், அதாவது ப்ரானை பொறுத்தளவுக்கு கவுண்டிங் கணக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு கிலோவுக்கு வந்து 40 கவுண்டிங் இருக்குது, 30 கவுண்டிங் இருக்குது, 60 கவுண்டிங் இருக்குது. ஸோ பிரியாணி பண்ணுறவங்க, வீட்டில் ட்ரை பண்ணுறவங்க 60 கவுண்டிங் உள்ள ப்ரானை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது என்னென்னா, 1 கிலோவுக்கு 60 பீஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறாக்களை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக வந்து 2வது ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு மேரினேஷன் போட்டு முதைய வச்சுடுங்க. ஸோ இஞ்சி பூண்டு மேரினேஷன், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா மேரினேட், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் வந்து மஞ்சள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் பிரியாணி பண்ணுறப்போ அந்த ப்ராசஸோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அதே நேரத்தில் ப்ரான் வந்து உடையவும் செய்யாது, ரொம்ப ரப்பரிஷாகவும் இருக்காது. ஸோ அதனால் கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நாங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க. சரிங்கம்மா, உங்கள் பேர்மா? எங்கள் பேர் சரஸ்வதிங்க. எப்படி இருக்கீங்கம்மா? ஆ, நல்லா இருக்கம்மா. நீங்கள் நல்லா இருக்கும்மா? ரொம்ப சந்தோஷம்மா, நாங்கள் லைன் போட்டு போட்டு கிடைக்கிறதே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசினதுல. ஆமாம்மா, கொஞ்சம் வணக்கம்மா. சரிங்கம்மா. இட்லி பற்றி சொல்லுங்கம்மா. இட்லி சரியா வரல, கோழி இட்லி அந்த மாதிரி வேணும். இட்லி அவங்க கேட்டிருக்காங்க. இட்லி வந்து ரெகுலராகவே ஜென்ரலாக சொல்கிற ரேஷியோ தான். ஸோ பச்சரிசி வந்து உதாரணத்துக்கு வந்து நார்மலாக இட்லி அரிசி 1 கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா பச்சரிசி 1 கால் கிளாஸ் அளவுக்கு சேர்த்துங்க. அதே 1/2 கிளாஸ் அளவுக்கு ஒரு அதில் பாதி வந்து 1/2 கிளாஸ்லேயே பாதி அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துங்க. ஸோ இதான் ரேஷியோவு. ஸோ இந்த ரேஷியோவில் 1 கிலோ அரிசிக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு 1 கிலோ அரிசி போடுறீங்க அப்படின்னா இட்லி அரிசி 1 கிலோவுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துங்க. 200-300 கிராம் பச்சரிசி சேர்த்துங்க. தென் வந்துட்டு 200 கிராம் வந்து உளுந்து சேர்த்துங்க. ஸோ தான் இதான் அதோட ரேஷியோ. கொஞ்சமாக வந்து ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக ஆட்டிக்குங்க. தனித்தனியாக ஆட்டி கரெக்டான பக்குவத்தில் எடுத்துகிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி கரெக்டான பக்குவத்தில் ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்கம்மா? உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நீங்க உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசினாதான் நாங்க போன்ல பேசுறது உங்களுக்கு கேட்கும். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் ஆர்த்தி பேசுறேன், பாவாணில இருந்து. சரிங்கம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? மிளகு ரஸ் பொடி எப்படி செய்யறன்னு கேக்குறேன். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. மிளகு ரசம்
ரசம் எப்படி செய்யறேன்னு கேக்குறேன். மிளகு ரசம் எப்படி செய்யறதா இல்ல மிளகு ரச பொடி எப்படி பண்றதுனா? கண்டிப்பா சொல்றேன், குறிச்சு வச்சுங்க சரிங்களா. ரொம்ப எளிமையான மிளகு ரச பொடி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குயிக்கா ரசம் செய்யறதுக்கு மிளகு ரச பொடியை வந்து எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சாம்பார் பொடி எப்படியோ அது மாதிரி இது ஒரு ப்ராசஸ். ஸோ இதை பண்ணி வச்சுட்டீங்கன்னா புளியை கரைக்க வேண்டியதான், ஜஸ்ட் இந்த பவுடர் போட வேண்டியதான், லைட்டாக ஒரு தாளி போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். சூப்பரான ரசம் ரெடியாகும். இருக்கிறதுலே இன்ஸ்டன்ட் ரசம் வந்து இதுதான். ஸோ அதோட பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துங்க, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துங்க. ஸோ அது போக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து, இது வந்து நார்மலாக வந்து ஒரு டைம் பண்ணுறதுக்கான ரேஷியோ சொல்கிறேன். இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ போட்டுட்டு மல்லி சீரகம் மிளகு இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். ரோஸ்ட் பண்ணிட்டு பூண்டு, ஒரு முழு பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா இடித்து அதை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம், கொஞ்சமாக வந்து துவரம்பருப்பு, ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அதில் சேர்த்துடுங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா கரக்கரான பவுடர் மாதிரி இல்லாமல், ரொம்ப ஃபைன் பவுடர் இல்லாமல் கரக்கரான பவுடர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுங்க. எப்போல்லாம் ரசம் பண்ணணுன்ட்டு தோணுதோ குயிக்காக புளியை மட்டும் கரைச்சிட்டு இந்த பவுடரை வந்து லைட்டாக ஆயிலில் போட்டு தாளிப்பு போட்டுட்டு, கடுகு வெந்தயம் போட்டு லைட்டாக கழுகு சீரகம் போட்டு தாளி போட்டுட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு லைக் இதை அந்த பவுடர் போடுங்க. போட்டுட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக ஒரு நுறக்கட்டுற ஸ்டேஜ் வரும்போது மல்லியில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் மலர்வி. என்ன பேர்மா? மலர்வி. மலர் மலர் விழிங்களா? நீங்க ஆல்ரெடி பேசிருக்கீங்களாமா? இல்ல இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படிங்களா? பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் இந்த இந்த ரெண்டு நாள்ல யாரோ ஒருத்தங்க மலர் விழின் பேசிருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படிங்களா? ஆமா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? நான் பிரியாணி கேட்கணும் மேம். எனக்கு கடையில வர பிரியாணி மேம் வரல மேம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓ, நீங்கள் ஜென்ரலாக வந்து பிரியாணி பண்ணுறது ஆஸ் யூஷுவல் மெத்தடில் தான் பண்ணுறீங்க. பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அளவு, அதை எந்த அளவுக்கு குக் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி. நான் சொல்கிறேன், குறிச்சிங்க சரிங்களா? சொல்லுங்க சார். எனக்கு இஞ்சி போட்டு பேச மாட்டேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதையும் சேர்த்து நான் சொல்கிறேன், அதை நீங்கள் குறித்து வச்சுங்க. பேசிக்காக பிரியாணிக்கு ரொம்ப மனமனமாக நல்ல ஒரு டேஸ்டான ஒரு பிரியாணி வேணும்னு நினைக்கிறவங்க, மீட்டு எவ்வளோ போடுறீங்களோ அதில் கால்வாசி அளவுக்கு, அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் போடுறீங்க, 1/2 கிலோ சிக்கன் போடுறீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்குனாலும் இருக்கணும். ஸோ இதுதான் ரேஷியோ. அதே மாதிரி 1/4 கிலோ சிக்கன், ஒரு 1/2 கிலோ சிக்கன் போடுறீங்கன்னா 1/2 கிலோ ரைஸும் போடணும். ஸோ இது பேலன்ஸ்டாக வச்சுங்க. ஸோ இந்த ரேஷியோ வந்து மிஸ் பண்ணிடாங்க. இதுதான் வந்து டெக்ஸ்சராக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுத்து சேர்க்கக்கூடிய அளவு, ப்ளஸ் வந்துட்டு வெங்காயம் தக்காளி அதோட ரேஷியோ ரொம்ப முக்கியம் இதில். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம், 1/2 கிலோவுக்கு வந்து 200 கிராம் வெங்காயம் போடணும், 150 கிராம் தக்காளி போடணும். ஸோ இது இந்த ரேஷியோ வந்து மிஸ் பண்ணிடாங்க. 200 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி, ப்ளஸ் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதில் எண்ணெய் வந்து 100 ml வந்து எண்ணெய் ஊற்றுங்க. ஸோ ஒரு 50 ml கீ ஊற்றிங்க, 150 கிராம் வந்து இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இலக்காய் 2 பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பிரியாணி பவுடர் அதை அரைச்சி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கதா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதுதான் ஜென்ரலான ரேஷியோ. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு 4 பச்சை மிளகாய், ஒரு 1/2 கிலோவுக்கு வந்து 3-4 பச்சை மிளகாய் போட்டுங்க. போட்டுட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்போ ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், நல்ல கோல்டன் கலரில் நீங்கள் எல்லாம் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போடுவீங்க இல்லையா, வெங்காயம் போட்டு நல்ல பொன்னிறமாக அது வந்து தெரியும், உங்களுக்கே தெரியும் ரொம்ப டார்க்கிஷாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணீங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதியும் நல்லா ரோஸ்ட் பண்ணும், அடியிலலாம் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளியோட அந்த சுணங்கள் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மசாலா போடுங்க.
மசாலா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துங்க. ஸோ 1/2 கிலோவுக்கு. ஸோ அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக எடுத்து மல்லி புதினா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மீட்டு சேர்க்கலாம். சிக்கன்னா சிக்கன், மட்டன்னா மட்டன். ஸோ சிக்கன்னா லெமன் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. மட்டன் சேர்க்குறவங்க கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துங்க. பிகாஸ் வந்து மட்டன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், டெண்டன்சிக்காக கொஞ்சமாக லெமன் போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் இது கிடைக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு அளவு தண்ணி அளவு அதே மாதிரி வச்சுட்டு பர்ஃபெக்டாக குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பருத்தி பால் அல்வா. எஸ் நானே மறந்துட்டேன், செஃப் வந்து ஞாபகம் வச்சிருக்காரு. நீங்க ஆக்சுவலா நம்ம உங்களுக்காக சொல்லல, வியூவர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி மதுரை சைட்ல எல்லாம் நம்ம நிறைய உணவகத்துல, அது ஸ்பெஷலி நம்ம ஹோட்டல் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இதை ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பருத்தி பால் அல்வா வந்து ஜென்ரலாக வந்து பருத்தி பால், அதாவது நார்மலாக வந்து மதுரை மாநகரில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து திருக்கல் வீதிகளில் வந்து பால் வித்துட்ருப்பாங்க. பருத்தி ஆட்டி பால் எடுத்து பால் வித்துட்ருப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு அல்வா டெக்ஸ்டரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஒரு ரெசிபி எடுத்தோம். அந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை இருக்கு இல்லையா, பருத்தி கொட்டை. ஸோ அதை வந்து நல்ல இளம் பஞ்சு பருத்தி கொட்டையாக வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த பருத்தி கொட்டை நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். ஸோ அந்த பருத்தி எடுத்துங்க. அது வந்து ஒரு 1/2 கிலோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா. 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா நல்ல திக்காக ஊற வச்சு நல்லா வந்து ஒரு அரை நாள் வந்து ஊற வச்சுட்டு ஆட்டி பால் எடுத்தீங்கன்னா, நல்லா திக்கான பால் எடுத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பால் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ 1 லிட்டர் 1.5 லிட்டர் பால் அளவுக்கு எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பட்டி 1.5 லிட்டர் பால் போடுறீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வந்து கருப்பட்டி வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுங்க. அதை காய்ச்சி நல்லா திக்காக வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சரிசியை வந்து, அதாவது லைக் அதனது பருத்தி கொட்டை ஆட்டும் போதே கொஞ்சமாக வந்து ஒரு கையளவுக்கு பச்சரிசி மட்டும் சேர்த்துங்க. ஒரே ஒரு கையளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு அதோடையே சேர்த்து ஆட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா திக்கான பால் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் நெய் போட்டுட்டு நெய்யில் அந்த பருத்தி பாலை வந்து நல்லா குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணி சுண்டை வந்து சுணங்க வர்ற அளவுக்கு குக் பண்ணணும். அந்த ஸ்டேஜில் கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி, கொஞ்சோண்டு முந்திரி அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணணும். வழக்கம் போல் அல்வான்றது கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் ப்ராசஸ், கண்டிப்பான முறையில் எடுக்கணும். 1 ஹவர்னாலும் ஆகும். ஸோ நல்லா ஸ்லோ ஹீட்டில் போட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஊற்றின நெய் எண்ணெய் எல்லாமே வந்து மேலே கக்கி வரும். ஸோ நம்ம எண்ணெய் ப்ரிஃபரபிள் கிடையாது, நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நெய்க்கு பதிலாக எண்ணெய் ஊற்றணும்னு நினச்சா கூட ஊற்றிக்கலாம். பட் கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட் படும். ஸோ அதனால் வந்துட்டு இது பண்ணி நார்மலாக குக் பண்ணதை வந்து எண்ணெய் நெய் எது ஊற்றுறீங்களோ அது கக்கி வெளியே வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் பொடி மேலே தூவிட்டு சோப் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பரான பருத்தி பால் அல்வா சொல்லியிருக்காரு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுறேன். சாப்பிட்டுருக்கேன், எனக்கு தெரியும் அது செம்ம யம்மியா இருக்கும்னு. ஆனா அது ஒவ்வொருத்தரோட கைப்பக்கமும் ஒரு மாதிரி. செஃப் வந்து அல்டிமேட்டா செஞ்சு எடுத்துட்டு வந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி செஃப் அந்த பருத்தி பால் அல்வாக்கும் இன்னைக்கு சொன்ன ரெசிபிஸ்க்கும். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம். We'll be right back.